www.cinemanew.in. கோயம்புத்தூர் மாவட்டம் காதலை அவரது காதலன் எரித்துக்கொன்றதுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஜான்சி பிரியா வயது 17 என்ற பள்ளி மாணவியும் செல்வகுமார் வயது 22 என்ற விவசாயி தொழிலாளியும் கலந்த 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டார் பெற்றோரும் இவரையும் கண்டித்துள்ளனர். இந்நிலையில் வீட்டில் ஜான்சி பிரியா மட்டும் தனியாக இருந்தார். அப்போது அங்கு வந்த செல்வகுமார் நாம் இருவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வோம் என்று வீட்டில் தூக்க கயிறை கட்டியுள்ளார். அவரிடம் தூக்கு போட்டால் கழுத்து இறுக்கி செத்து விடுவது பயமாக இருக்கிறது என்று ஜான்சி பிரியா கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மண்ணெண்ணையை ஊற்றி தீ வைத்து இருவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று செல்வகுமார் கூறியுள்ளார். முதலில் மண்ணெண்ணையை ஊற்றி ஜான்சி பிரியா மீது தீ வைப்பது என்றும் எரியும் தீயில் இருவரும் கட்டிப்பிடித்துக் கொள்ளலாம் எனவும் செல்வகுமார் கூறியுள்ளார். இதை ஜான்சி பிரியா ஏற்றுக்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜான்சி பிரியா மீது செல்வகுமார் மண்ணெண்ணையை ஊற்றியுள்ளார். பின்னர் தீக்குச்சியை பற்றி வைத்து அவர் மீது வீசியுள்ளார். இதில் கண்ணிமிக்கும் நேரத்தில் ஜான்சி பிரியாவின் உடல் தீப்பற்றி மனமளவென பரவியது. இதனால் வழியில் அலறி துடுத்தபடி அவர் காதலனை நோக்கி ஓடி வந்தார். அதை பார்த்து பதறி போன செல்வகுமார் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதற்கிடையே உடலில் தீ பற்றியதால் ஜான்சி பிரியா அலறியுள்ளார். அவரின் அலறும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். பின்னர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காதலை உயிரோடு எடுத்துக்கொண்ட செல்வகுமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.